செய்திகள் தொடர்கின்றன. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் முல்லைப்பெரியாறு அணை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு அணைகள் நிரம்பியுள்ளன. வைகை, தாமிரபரணி, பெரியார் நதி உள்ளிட்ட ஆறுகளின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக ஏரிகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தண்ணி போறதுக்கே வசதியே கிடையாது. நான் பெந்தோ வச்சுட்டாங்க, இந்த மாதிரி அடைச்சிட்டாங்க. பசங்களை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவஸ்தப்படுறோம். ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியல எங்களால. சேலையூர் மற்றும் வேளச்சேரி சாலைகளில் 2 உயரத்திற்கு தண்ணீர் வழிந்தோடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்த கனமழை காரணமாக முல்லைப்பெரியாறு அணை நிரம்பியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 6,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பெய்த கனமழை காரணமாக மோடிமெட்டு மலைச்சாலையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து தேசிய நெடுஞ்சாலை துறையினர் புக்லைன் இயந்திரம் மூலம் மண் சரிவை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 8 போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வரும்போதே இடையில நல்ல மழை வந்து மழை சரிஞ்சு வந்து இடையில நிக்குது. இன்ன வரைக்கும் சேசிக்கு வரதுன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் வரல. இந்த 11 மணில இருந்து குளிக்கிட்டு பாத்துக்கிட்டு நடிங்கிட்டு நின்றுக்கிட்டு குளிக்கங்கன்னா தாங்க முடியல. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் உள்ள பெருங்குளத்தில் கனமழை காரணமாக கிராமத்திற்குள் வெள்ளநீர் புகுந்தது. பொதுமக்களின் துயர் துடைப்பதற்காக ராதாபுரம் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் மீட்பு பணியில் ஈடுபட்டார். குற்றாலத்தின் பிரதான அருவிகளான 5 புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் 2 நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏரல் அருகில் உள்ள தாமிரபரணி பாலத்தின் மேல் வெள்ளம் ஓடுவதால் ஏரல் மற்றும் குரங்கணி, சேது வாய்க்கால் போன்ற இடங்களுக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 15 தூரம் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 1970 கட்டப்பட்ட இந்த பாலம் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர், ஆறுமுகநேரி, மூலக்கரை, வீரமாணிக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழைகள் மற்றும் நெற்பயிர்கள் பெரும் சேதமடைந்துள்ளன. பழிக்கு பழிவாங்கும் கொலைகளை தடுக்கும் வகையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 25 ஜோடிகளுக்கு திண்டுக்கல்லில் திருமணம் நடத்தப்பட்டது. திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பலர் கொலை மற்றும் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 10 மேல் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் பழிக்கு பழிவாங்கும் போக்கை மாற்றம் செய்ய நூதன முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் அவர்களின் குடும்பத்தில் திருமண வயதில் உள்ள ஆண்களையோ பெண்களையோ தனது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைக்க 25 குடும்பங்கள் முன்வந்துள்ளன. இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து இன்று திண்டுக்கல்லை அடுத்துள்ள காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் 25 ஜோடிகளுக்கு உறவினர்கள் புடைசூழ திருமணம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி, மகாராஷ்டிரா, அந்தமான் சிறைகள் வரை நான் சென்று அவர்களை முழுவதுமாக மாற்றி இந்த பின்னாலே உட்கார்ந்திருக்கிறார்களே, இவருடைய பெற்றோர்கள் சிறையில் இருந்தவர்கள். அவர்கள் யாரை கொலை செய்தார்களோ அவர்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பையனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்ட காரணத்தினால இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவர்களுக்கு கல்யாண சீர்வரிசையும் வழங்கப்பட்டது. பொன்னேரி அருகே பள்ளி வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 15 மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பஞ்சட்டியில் ஒரு தனியார் பள்ளி அமைந்துள்ளது. அந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெறவிருந்த சிறப்பு வகுப்பிற்காக பள்ளி வேன் மூலம் 22 மாணவ மாணவிகளை அழைத்துச் செல்லும்போது கொக்கிமேடு என்ற இடத்தில் வேன் தனது கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 15 மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். சம்பவத்தை பார்த்த அந்த பகுதி மக்கள் வேன் கண்ணாடியை உடைத்து மாணவர்களை மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பொன்னேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த மாணவர்களின் பெற்றோர் பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பிலிருந்து கார்கில் பகுதியை மீட்ட 63 ஆண்டு தினத்தை இந்திய ராணுவத்தினர் சிறப்பாக கொண்டாடினர்.
1948 பாகிஸ்தானியர்கள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி கார்கில் பகுதியை ஆக்கிரமித்தனர். அந்த வருடம் நவம்பர் 23 இந்திய ராணுவ படையினர் பாகிஸ்தானியர்களை விரட்டியடித்து கார்கிலை மீட்டனர். இந்த வெற்றி தினத்தை இந்திய ராணுவத்தினர் சிறப்பாக கொண்டாடினர். இதையொட்டி கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ரவி தாஸ்டின் தலைமையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மீண்டும் 1999 கார்கில் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ய பாகிஸ்தான் முயற்சித்ததையும் இந்திய படையினர் முறியடித்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரில் உள்ள செல்வ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த அனுமந்த உபாசாகர் பேட்டையில் ஸ்ரீ மகாசக்தி முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் இன்று சிறப்பு பூஜைகளுடன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. விடாது பயிற்சி மேற்கொண்டு சாதனைகள் படைக்கிறார்கள் சிலர். ஒரு சைக்கிளை வைத்துக்கொண்டு ஒரு இளைஞன் செய்யும் சாகசம் ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது அல்லவா? அவர் மட்டுமல்லாது அவருக்கு பின்னால் சிறு பந்துகளை வைத்து மேலே போட்டு பிடிக்கும் இளைஞரின் சாதனையும் பாராட்டத்தக்கது. பலுசிஸ்தானிலிருந்து நேட்டோ படை 15 காலி செய்ய உத்தரவு. பாகிஸ்தான் அதிரடி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.